லேடிஸ் பற்றி நிறைய பேர் நிறைய விஷயம் பேசிட்டாங்க. மென்னை பற்றி பேசுகிறதுக்கு ஆளே இல்லை இங்கே. இந்த படத்தை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆண்கள் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு இந்த படத்தை போய் பார்த்தா தான் அவங்களுக்கு புரியும். எல்லோரும் ஈஸியாக ஒன்றும் மாடல் ஆகிடல, யாரும் ஈஸியாக ஒன்றும் ஆக்டர் ஆகலங்கிறத இந்த படத்தை பார்த்து போய் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய ஃபெமினிசம் பேசிட்டோம், ஃபெமினிசம் யாருமே பேசினதில்லை. ஸோ சொல்லணும், அதிகமாக மென்னுக்கு வந்து பாதிக்கப்படுற ஃபீல்டுன்னு பார்த்தா மாடலிங் ஃபீல்டு தான். ஸோ மாடலிங் ஃபீல்டில் வந்து மென்னுக்கும் வந்து நிறையா ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத வெளியே சொல்லணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். நிறைய பேர் சொன்னதில்லை, இது வந்து ஆக்சுவலாக ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி தான். ஆக்சுவலாக இது வந்து கற்பனை கதை கிடையாது, ஒரு சின்ன சின்ன ஃபிக்ஷன் இவங்க வந்து மசாலா ஆட் பண்ணியிருப்பாங்க மூவியில். ஆனால் இது டேரக்டருடைய ஃப்ரெண்டோடைய ஸ்டோரி, அவர் லைஃப்பில் நடந்த ரியல் ஸ்டோரியை தான் படமாக எடுத்திருக்காங்க. பர்ஃபெக்டாக கன்வேயாக இருக்குது. இந்த மாதிரி இருக்குது, யாரும் ஆண்களை பற்றி பேசுறது இல்லை, ஆண்கள் யாரும் வெளில சொல்கிறது இல்லை. ஸோ இந்த படம் மூலியமாக ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கட்டும். அவங்க நண்பனுக்காக படம் படம் மாதிரி இருந்துச்சுங்க. சூப்பராஞ்சு ப்ரோ, ஃபஸ்ட் ஹாஃப் கூட செகண்ட் ஹாஃப் நல்லா எடுத்திருக்காங்க. இன்னொரு நல்ல ட்ரை தான், நல்ல படம். நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் ஜோனர். எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் இந்த மாதிரி இருக்கும்னு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நியூவாக இருந்துச்சு. ஃபீமேலுக்கு நடக்கிற இன்சிடெண்ட் அப்படியே மேலுக்கு நடந்தால் எப்படி இருக்குன்றது பண்ணாங்க. சூப்பராக இருக்குண்ணா, மஜாவாக இருக்குண்ணா. ஃப்ரெண்ட்ஷிப் படத்தில் எடுத்துருக்காங்க, சூப்பராக தான் இருக்குங்களா. கடைசியாக எண்டிங் சூப்பராக இருந்துச்சு, மஜா இருந்துச்சு. விழிப்புணர்ச்சிக்காக எடுக்கப்பட்ட ஒரு மூவி தான் இது. ஒரு 2 மணி நேரம் சலிப்பு இல்லாமல் பார்க்கலாம், த்ரில் மூவி. இந்த படத்தில் வந்து மாடலிங்கை வந்துட்டு முக்கியமாக வச்சு பேசியிருக்காங்க. மாடலிங்கில் உள்ளே போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டம், மாடலிங் போய் நம்ம ஒரு பிராண்ட் ஆகிறது எவ்வளோ கஷ்டம்னு இந்த படத்தில் டெப்த்தாக காட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது படம். இல்லை எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நியூவாக இருந்துச்சு, எதுவும் தெரியல புதுசாக. எங்களுக்கு புதுசாக இருந்ததால எனக்கு இப்போ தான் இப்படி கண்டென்ட் இருக்குன்னு தெரியுது. எங்களுக்கு கேர்ள்ஸுக்கு தெரியும், பாய்ஸ்க்கு இப்படி இருக்குன்னு இப்போ தான் தெரியுது. நம்மளுக்கு நிறைய படம் ரிலீஸ் ஆனதுனால நம்ம மூவிக்கு வந்து சரியான தேட்டர்ஸ் கொஞ்சம் கிடைக்காமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேட்டர்ஸ் கிடச்சிட்டு இருக்கு. மக்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கு தேட்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க வந்துட்டுருக்கு. ஏன்னா எல்லாருமே படம் பார்த்து யாருமே வந்து மைனஸாக சொல்லலை, எல்லாருமே வந்து பாசிட்டிவாக சொல்கிறாங்க. எல்லாருக்குமே படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு புது ஜானரில் புது விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பேசாத விஷயம் இது. நிறையா ஃபெமினிசம் பேசிட்டோம், மென்னிசம் இது வரைக்கும் அதிகமாக பேசினதில்லை. ஸோ இது ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு மென்னிசம் ஸ்கிரிப்ட் எடுத்து பேசுனதுனால மக்களுக்கு ஒரு புதுசாக இருக்குது பார்க்குறதுக்கு. புதிய கதைக்களமாக தான் இருக்குது. ஆண்களுக்கு அந்த தொழில் ரீதியாக ஆண்களை நோக்கும் பிரச்சனையை பேசுது இந்த படம். எல்லோரும் போய் தியேட்டரில் படத்தை பாருங்கள். படம் ஓகே, நல்லா இருக்குது. அதாங்க இந்த மாடலிங்கில் நடக்கிற விஷயங்கள் அது இதுகளை பற்றி சொல்லியிருக்கு. நல்லா இருக்குது படம், ஓகே பார்க்கலாம். பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வாக இருக்குது, பாட்டு கொடுத்தாலும் நல்லா இருக்கும். படத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா நட்பை பற்றி சொல்லியிருக்கோம், வேலை தேடி போகக்கூடிய இளைஞர்களை பற்றி சொல்லியிருக்கோம், வேலை தேடி படித்த இளைஞர்கள் சுத்தக்கூடிய அவங்களோட கஷ்டத்தை பற்றி சொல்லியிருக்கோம், மாடலிங் துறையை பற்றி சொல்லியிருக்கோம். அதாவது சமுதாயத்தில் பெண்களை பற்றி நிறையா அவங்க பிரச்சனைகளை பற்றி பேசுகிறோம், ஆண்களை பற்றி யாருமே பெரிதாக எடுத்துக்கிறது இல்லை. ஆண்கள் பிரச்சனை பற்றி நாங்கள் கொஞ்சம் சொல்லி ஆணியம் சம்மந்தப்பட்டு பேசுள்ள படம் தான் அது. அதே நேரத்தில் யார் மனதை புண்படுத்துறதுக்காக அந்த படத்தை நாங்கள் எடுக்கல. பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி வந்தால் கூட அதற்கான பதிலையும் அதிலே தொடர்ந்து வச்சுருப்போம். யார் மனதை புண்படுத்தக்கூடிய வகையில் எந்த காட்சியும் நாங்கள் வைக்கலை. ரொம்ப சிறப்பாக இருக்கலாம், திரையில் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி தேங்க்ஸ் டு தினேஷ். தினேஷ் டைரக்ஷன் மட்டும் இல்லை, ரொம்ப அருமையாக தினேஷ் அவரோட கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. படத்தோட ஹீரோ விக்னேஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டோட்டலாக எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணால தான் இந்த அளவுக்கு படம் நல்லா வந்திருக்கு. ப்ளஸ் நான் அதில் வந்து ஒரு கே கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு தினேஷ். தினேஷ் அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் அமைச்சு கொடுத்தனால தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. நான் எப்போவுமே சொல்லி ஒரு தட்டில் வந்து சிக்கன் மட்டன் ஃபிஷ் சாம்பார் எல்லாத்தையும் வச்சு கொடுத்து எடுத்து சாப்பிட வேண்டியதான். அது ஸ்கிரிப்ட் எல்லாமே வச்சு கொடுத்துட்டு நடந்து சாப்பிட்டேன், அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி தினேஷ் கலைசெல்வன் ரொம்ப அழகாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. நடித்த எல்லாருமே அவங்களுடைய பாட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. வம்சியாக இருக்கட்டும், அண்ட் ஆக்சுவலி ரியாஸ் சார் வந்து வேற ஒரு பரிமாணம், வேற ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோல் அது. எல்லா ரோலுமே ஒரு 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 அந்த ஒரு 100% கொடுக்கணும்னு கொடுப்பாரு. இதில் வந்து அவர் 200% கொடுத்துருக்காருன்னு தான் நான் சொல்வேன். அந்தளவுக்கு அழகாக நடிச்சிருக்கார், அழகாக நடிச்சிருக்காரு. எல்லாருக்குமே அவர் லவ் பண்ணணும்னு தோன்ற அளவுக்கு ஒரு நடிப்பு இருந்துச்சு. அண்ட் விக்னேஷ் ஆல்சோ இதில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காங்க, ரொம்ப அற்புதமாக. இது அவருடைய ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லை, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் ஆல் ஆஃப் தெம் ஹவ் டன் வெல். அண்ட் எஸ்பெஷலி இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பற்றின ஒரு ஒரு ஸ்டோரி லைனாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே ஈஸியாக ரீச் ஆகும். அண்ட் கதையும் ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் எவ்ரி திங் இஸ் ஸோ வெல். அண்ட் ப்ரொடியூசருக்கு நான் பெஸ்ட் விஷஸ் சொல்கிறேன். அண்ட் இதே மாதிரி நிறைய படங்கள் அவங்க கொடுக்குறோம். எல்லாருக்கும் வணக்கம்.
நான் மருதன் ப்ரொடக்ஷனோட மேனேஜர் ரமேஷ் துரைக்குன்னு பேசுகிறேன். இந்த ராக்கதன் மூவி வந்து தமிழ் பேர் ராக்கதன்னு ரொம்ப பேர் யோசிக்கிறாங்க, பேர் தமிழ் தெரியலன்ட்டு. ஆனால் லாங்குவேஜ் தமிழ் மூவியான தமிழ் சொல் தான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக, யார் மனதையும் புண்படுத்தாத அளவுக்கு ரொம்ப சிறப்பாக எடுத்துருக்குறாங்க. அடுத்த அருமையாக 2 மணி நேரம் இந்த சளிப்பு இல்லாமல் ஒரு என்டர்டைன்மெண்ட் த்ரில் மூவி ரொம்ப பக்காவாக இருக்கும். படத்தை எல்லாம் திரையில் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மருதம் ப்ரொடக்ஷனில் நான் மட்டும்தான் கொஞ்சம் முக்கால் ஏஜ், மீதி அனைத்துமே கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் தான். அவங்க மிகவும் போராடி இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. பல தடைகளை தாண்டி தான் வந்திருக்கோம். இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை எல்லாருக்கும் பார்த்துட்டு மற்ற கல்லூரி மாணவர்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் அவங்கள கல்லூரி மாணவர்களை வளர்ச்சி அடிச்சிங்க, டெவலப் பண்ணுங்கள். படத்தை எல்லாரும் திரையில் பார்த்து கொஞ்சம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரியா சார் தான் ஹீரோவாக பண்ணவற்ற கேரக்டரும் அதாவது இயக்குனர் நடிச்சிருந்த கேரக்டரும் நல்லாயிருக்கு. மியூசிக் தான் படத்தை காப்பாற்றிருக்கு. ஓஹோன்னு இருக்குது மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சூப்பராக இருக்குது. கும்மு கும்முன் இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப், மாடலிங், ஆண்கள் பாதிக்கப்படுறது, இதை வச்சு படம் பார்க்கலாம். ஃபேமிலி கண்டிப்பாக வாங்க. நீங்கள் இட்ஸ் அ யூஏ சர்டிஃபிகேட், பட் ஏஏக்குமான உரிமை படத்தில் கிடையாது. ஸ்கிரிப்ட் அப்படி இருக்கிறதுனால அப்படி யூஏ கொடுத்துருக்காங்க. பட் எல்லாருமே வந்து படம் பார்க்கலாம். எல்லா பற்றியும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாழ்க்கையில் நிறைய சில பேர்லாம் வந்து படங்கள் பார்த்து நிறைய நாங்கள் கற்றுக்குறோம், நிறைய விஷயங்கள் அவங்க வந்து எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த விதத்தில் இதை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஒரு விழிப்புணர்வு தானே. ஸோ பீப்புள் ஷுட் நோ, அண்ட் எஸ்பெஷலி ஆண்களுக்கு வந்து இதை பற்றி தெரிஞ்சதுன்னா அது கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ எவ்வளோ விஷயங்கள் படத்தில் பார்த்து அவங்க கற்றுக்குறாங்களோ இதையும் அவங்க படத்தில் பார்த்து கற்றுப்பாங்க. நிச்சயமாக பார்க்கணும், ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம்.